சோபகிரது வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி 24/7/2023 திங்கட்கிழமை பகல் 1:43 மணி வரை வளர்பிறை சஷ்டி திதியும், இரவு 10:12 மணி வரை அஸ்தம் நட்சத்திரமும் சித்தயோகமும் பிரபாலரிஷ்ட யோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:15 to 10:15 மணி வரையும், மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரையும் உள்ள நேரமாகும். ராகு காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையும், குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனராசியில் இருக்கின்ற உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது காலை 6:09 மணி முதல் 7:09 மணி வரையும், பகல் 12:24 மணி முதல் 2:09 மணி வரையும். இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன், கன்னியில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி. இன்றைய தினம் திங்கட்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் பார்த்துட்டீங்கன்னா வழிபாடு விசேஷங்கள் அப்படிங்கிறது, கன்னிமார்களை வழிபட மனதில் தன்னம்பிக்கையும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் சாதகமான சிந்தனைகளும் அதிகமாகக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை செய்தால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வயலுக்கு உரமிடுவதற்கு உகந்த நாள், வழக்குகளை தொடங்குவதற்கு சிறந்த தினம், வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற நாள், செல்ல பிராணிகளை வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர் அருந்துவது நல்லது. இன்றைய ஜோதிட தகவல்கள் பரிகாரம் அப்படிங்கிற அமைப்பில் நாம் பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் துலாம் லக்னத்திற்கு சூரியனினுடைய ஆதிபத்தியம் என்ன, அவர் 11 ஆகிறார் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இன்றைய தினம் வந்துட்டு விருச்சிக லக்னத்திற்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். விருச்சிக லக்னத்திற்கு அவர் 10 அப்படிங்கிற அமைப்பில் மிக உயரிய நிலையில வந்து திக்பலம் மற்றும் ஸ்தான பலத்தை அடைகின்ற ஆதிபத்திய தன்மையோடு விருச்சிக லக்னத்திற்கு அவர் வருகின்ற சூழல்ல 10ஆம் இடத்திலேயே அவர் வீற்றிருப்பது, ஒரு பாவக்கிரகம் நேரடி ஆட்சி பெறுவதை விட திக்பலமாக இருப்பது சிறப்பு அப்படின்னாலும், அவர் விருச்சிக லக்னத்திற்கு மிகப்பெரிய அத்தியந்த நண்பர் அப்படிங்கிற தன்மையில மேலான உயர்ந்த பலன்களை செய்வார். கூடுதலாக குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு பார்வை சேர்க்கை இது போன்ற இணைவுகள் இருக்கும் பொழுதும் 10ஆம் இடத்து பலன்களான தகப்பனார் மிக உயர்வான நபராக இருப்பார். இந்த லக்னத்தில் பிறக்கின்றவர்களுக்கு கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா அரசியல், அரசு சார்ந்த தொடர்புகள், அரசு வேலை அமைப்புகள், பூர்வீக சொத்துக்களில் கணிசமான ஒரு உயர்வான சூழல், உங்களுடைய அப்பா வகையை சேர்ந்த அனைத்து விதமான உறவினர்களும் மிக உயர்நிலையில் இருப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதற்கு மாற்றாக நான் வழக்கமாக சொல்வதை போல இதே சூரியன் விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாவிட்டாலும் வேறு ஏதாவது ஒரு வகையில பாவத்துவமாக இல்லாமல் இருப்பது நல்லது. பாவத்துவம் அப்படின்னா என்ன பார்த்துட்டீங்கன்னா, சனி ராகு கேது போன்ற கிரகங்களோடு சேர்ந்து கிரகணம் இந்த மாதிரி சாதகம் இல்லாத தன்மையை அடைந்தார் என்றால் நான் மேற்சொன்ன அனைத்து விஷயங்களையுமே விருச்சிக லக்னான்பர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுனால, எந்த நிலையிலுமே சூரியன் ஒளித்தன்மையுள்ள கிரகம் அப்படிங்கிறதுனால எந்த பாதிப்புகளும் இல்லாமல் பாவ தொடர்புகள் இல்லாமல் இருப்பது விருச்சிக லக்னான்பர்களுக்கு மிக மேலான பலன்களை செய்யும். மேச ராசி என்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதே விதமான ஒரு சூழல்ல மிக சாதகமான ஒரு அமைப்பில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய தினம், குறிப்பாக மிகச் சாதகமான விஷயங்கள் எடுத்த காரியங்கள் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றியை அதிகப்படியாக குவித்து ஒரு சாதனையை புரிகின்ற நாளாக மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அமையப்போகிறது. மிக சாமர்த்தியமான உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நிறைய காரியங்களை சாதித்து மன மகிழ்வீர்கள். உங்கள் நெருங்கிய உறவினர்களிடம் சில முக்கியமான விஷயங்களை கலந்தாலோசித்து எதிர்காலம் சார்ந்த நலனுக்கான சில முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற நாளாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையப்போகிறது. வேலைக்கு செல்கின்ற இளைஞர்களாகட்டும், இல்லை ஒரு 40 மேல் இருக்கின்றவர்கள் யாகட்டும், அரசு துறையோ தனியார் துறையோ எதில் பணியாற்றி வந்தாலும் வேலையில் பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையப்போகிறது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமான சூழல் உண்டாகின்ற தன்மை இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பில்
மேசராசியைச் சேர்ந்த சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு எல்லாமே வியாபார சூழல்கள்ல லாபத்தன்மைகளும் பங்குதாரர்களுடைய சிறப்பான ஒத்துழைப்பும் புதிய நிறுவனங்களை தொடங்கலாம். மேலும் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான அனைத்து விதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் எண்ணங்களும் மேம்படுகின்ற நாளாக மேசராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள், நீங்கள் சிரமமாக இருக்கின்ற காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தவர்கள், நண்பர்களாக இருக்கலாம், நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு தொந்தரவு அப்படின்னு இன்றைய தினம் வரும்பொழுது கூடுமானவரை அவர்களுக்கு உதவி செய்து அனுசரித்து போவது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் அவர்களை தவிர்க்காமல் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். கால்நடை சார்ந்த பணிகளில் அது சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்க, கால்நடை வளர்த்துறவங்க, ஆடு மாடு கோழி இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்க, அது மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் மேன்மை ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும், நிறைய சாதனைகளை செய்யலாம் என்ற ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மேலிடுகின்ற நாளாக சுகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படுகின்ற ஒரு உயர்வான நாளாக மேசராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய இலக்குகள் பிறக்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சரியானதொரு தீர்வு கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி என்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் அதே திக்பல அமைப்பில் 4 இடத்தில் வலுவானதொரு சூழல்ல சஞ்சாரம் செய்து வரக்கூடிய இன்றைய தினம் ராசியினுடைய 3 குடையவன் என்று சொல்லக்கூடிய, அதாவது இளைய சகோதர சகோதரிகள், கலைத்துறை, புகழ் கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பாவகத்திற்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட கிரகமான சந்திரன் இன்றைய தினம் பார்க்கும் பொழுது நல்லதொரு வலுவான சூழல்ல 5 இடமான பஞ்சமஸ்தானத்தில் வளர்பிறை நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளோடும் சரி, கலைத்துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனைகளை புரிகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. எதிலும் சிக்கனமாக செயல்பட்டு நிறைய தேவையில்லாத செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துகின்ற தினமாக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமையப்போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். நீங்கள் புதிதாக தொடங்குகின்ற செயல்கள் வெற்றியாகின்ற சூழல்களும் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக குலதெய்வத்திடமோ இஷ்ட தெய்வத்திடமோ நிறைய பிரார்த்தனைகளை வைத்து அது நிறைவேறாமல் இருந்த தன்மையில் இன்றைய தினம் உங்களுடைய பிரார்த்தனைகள் நல்ல விதமாக நிறைவேறுகின்ற நாளாகவும், அதன் மூலமாக நீங்கள் மனம் மகிழ்வும் நிம்மதியும் அடைகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு முழுமையாக உதவுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள், மூத்தவர்கள், இளையவர்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். பயணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள், நீண்ட தூர பிரயாணங்கள் எல்லாமே மேற்கொள்ளும் பொழுது அந்த போக்குவரத்து விஷயங்கள், வாகனத்தில் போறீங்க, பஸ் ட்ரெயினில் போறீங்கிறப்ப கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த ராசியில் இருக்கின்ற சீனியர் சிட்டிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய வயதில் மூத்தவர்கள், ஒரு 60 வயதை எட்டியவர்கள் எல்லாமே இன்றைய தினம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு எல்லாமே நீண்ட நாளாக தொழில் விஷயங்களில் சில ஒப்பந்தங்கள் நிறைவேறாமல் இருந்த சூழலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்ற, கைகூடி வருகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்தில் நிறைவு நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுடைய முயற்சிகள் முழுமையாக கைகூடுகின்ற தினமாகவும், மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கின்ற சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதன் அதே 3 பாவகமான நட்பு வீட்டில், அதாவது அவருக்கு மிகவும் பிடித்தமான அதிநட்பு வீட்டில் குருவினுடைய பார்வையை வாங்கி சுக்கரனோடு அமர்ந்திருக்கின்ற இன்றைய தினம் வந்து மிகச் சிறப்பான ஒரு சூழல் இருக்கிறது. கூடுதலாக குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சந்திரன் இன்றைய தினம் திக்பல அமைப்பில் இருக்கிறார், வளர்பிறை நிலையில் இருக்கிறார், 4 இடத்தில் இருக்கிறார். இது போன்ற தன்மைகள், 4 இடத்தில் சந்திரன் திக்பலம் அடைவது சிறப்பு. வீடு, மனை, வாகனங்கள்,
உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், இது சார்ந்த இது போன்ற விஷயங்களில் எடுக்கின்ற நினைக்கின்ற அனைத்து காரியங்களிலும் தடையில்லாமல் சிறப்புற நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்தபடி சிறப்பாக நடக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்களுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த கோளாறுகள், சாதகமில்லாத தன்மைகள் எல்லாமே மாறி முன்னேற்றமான ஒரு சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. நெருங்கிய உறவினர்களால மிகப்பெரிய அளவில் அனுகூலம் உண்டாகும் அப்படிங்கிற தன்மையில அந்த உறவினர்களுடைய அவர்களால் கிடைக்கின்ற அந்த சாதகமான தன்மைகளை, உதவிகளை நீங்கள் முழுமையாக நல்ல விஷயத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவது சிறப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். வெளிவட்டார தொடர்புகள் வியாபாரத்திற்காகவோ தொழில் அமைப்புகளுக்காகவோ நீங்கள் நினைத்தபடி விரிவடையக்கூடிய சூழலும் அதன் மூலமாக சில ஆதாய அமைப்புகளும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற அன்பர்கள், எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி செய்கின்ற துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே வெளி மாநிலமோ வெளி நாடுகளோ எதுவாக இருந்தாலும் அது நிமித்தமான பயணங்கள் வந்து எண்ணியபடி சிறப்பாக கைகூடுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முழுமையாக நீங்கி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக கைகூடி வருகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே சக ஊழியர்களால திருப்திப்படக்கூடிய தன்மைகள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற சூழல்ல வேலைக்கு போகின்ற இளைஞர்களுக்கு எல்லாமே உடன் பணிபுரிகின்ற ஊழியர்களாகட்டும், உங்களை விட உயர் அதிகாரிகளாகட்டும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையிலேயே நடக்க இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு முழுமையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் திறந்து இருக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக நிறைய சாதகமான சாதனையான விஷயங்களை எல்லாமே புரிகின்றது ஒரு தினமாக மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமையும். வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கிறது. இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி மகிழ்ச்சியான தருணங்களாகவே இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்கள் ஈடேறுகின்ற தினமாகவும், திருவாரூர் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி என்பர்களே, ராசிநாதன் 3 பாவகத்தில், அதாவது அந்த வீட்டிற்கு 3, அந்த ராசிக்கு 3 சொல்லி 3 மறைந்திருப்பது ஒரு சாதகமில்லாத தன்மை. பொதுவாகவே மறைவுஸ்தானம் அப்படிங்கிறது சுப கிரகங்களுக்கு அவர்களுடைய ஆதிபத்திய காரக விஷயங்களை செய்வதில் சற்று சுணக்கம் காட்டும் அப்படிங்கிற தன்மையில கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் பணம் சேர்க்கை, தனம் சேர்க்கை சார்ந்த முயற்சிகளில் வந்து சற்றே இழுபறியான சாதகமில்லாத சில விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. இழுபறியான பாகப்பிரிவினைகளுக்கு முடிவு கிடைக்கும். அதாவது நீண்ட நாட்களாகவே பார்த்துட்டீங்கன்னா பாரம்பரிய சொத்துக்கள், தகப்பனாருடைய சொத்துக்கள், இது போன்ற விஷயங்களில் பங்கு பிரிப்பதில் இருந்து வந்த இழுபறி சார்ந்த அமைப்புகள் நீங்கி நல்ல விதமான அளவிலே பார்த்துட்டீங்கன்னா அந்த பிராபலங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி சாக்கிகள் கரெக்டாக ஒரு சரியான முறையில் கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் இருந்து வந்த இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள், வியாபாரிகளுக்கு எல்லாமே நெருக்கடிகளும் சாதகமில்லாத தன்மைகளாலும் மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. அந்த நெருக்கடிகள் முழுமையாக மறைகின்ற நீங்குகின்ற தினமாக இந்த நாள் அமையும். பொதுவாக அலுவலகம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, ஆபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய திறமைகளும் செயல்பாடுகளும் மெச்சத்தகுந்த வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால உயர் அதிகாரிகளிடத்தில் நல்ல பெயரையும் புகழையும் வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. சில முக்கியமான முடிவுகளை எல்லாமே தைரியமாக எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய தன்மைகளும் இந்த நாளில் உங்களுக்கு அமையப் போகிறது. வித்தியாசமான சில பொருள்களின் மீது, கலைப்பொருள்களின் மீது ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிற சூழல்ல அது போன்றதொரு பொருள்களை வாங்கலாம் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் வந்திருக்கிறது. எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கின்ற அன்பர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், கதாசிரியர்கள், சினிமாவில் டைரக்டர்கள் சொல்லி கலைத்துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே மேன்மையான ஒரு சூழலும் புதிய வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடியான ஒரு மாற்றங்களும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. இனம் புரியாத தேடல் அதிகரிக்கும் அப்படிங்கிற தன்மையில் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஒரு முக்கியமான நபரை, அவருடைய உதவியை நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நாளாகவும் இந்த நாள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக செலவுகள் நிறைந்த தினமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மிக கவனமான ஒரு சூழலில் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படுகின்ற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் மேம்படுகின்ற நாளாகவும்,
ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 12 அதாவது விரய பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். விரையாதிபதி வந்து இன்றைய தினம் 2 இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது விரையாதிபதியும் தனஸ்தானத்தில் அமர்ந்து ராசிநாதனும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற இன்றைய தினம் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படிங்கிற சூழல்ல சிம்மராசி என்பவர்கள் செலவு அவசியமான தேவையான செலவுகளை மட்டும் செய்வது நல்லது. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகின்ற நாளாக மகிழ்ச்சியான சில சம்பவங்கள் நடைபெறுகின்ற நாளாகவும் திருமணம் சார்ந்த சுபகாரிய விஷயங்களில் நீங்கள் நினைத்தபடியான சில சாதகமான அமைப்புகள் எல்லாமே நடைபெறக்கூடிய தன்மையுள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பழைய பிரச்சனை ஒன்று தீராமல் நீண்ட நாட்களாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மிகப்பெரிய அளவில் மனவேதனை ஏற்படுத்தி வந்து இன்றைய தினம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் மேற்கொள்கின்ற பயணங்களில் புதிய அனுபவம் ஏற்படும், சாதகமான மாற்றமான சூழல்கள் எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில அந்த பயணத்தின் மூலமாக நிறைய சாதகமான விஷயங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் மேன்மை உண்டாகின்ற தன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல வியாபாரிகள் உங்களுடைய வியாபார சூழலை மேம்படுத்துவதற்கான அனைத்து விதமான ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களையும் முன்னெடுக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத சில உதவிகள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற தன்மைகள் நீங்களே மெச்சத்தகுந்த வகையில் அந்த உதவியினுடைய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நாம் இன்றைய தினம் மறுக்க இயலாது. வேலைக்கு போகின்ற இடங்கள்ல உயரதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழலில் இருப்பாங்க அப்படிங்கிற தன்மைகள் சிறப்பாகவே இருக்கிறது. புதிய நபர்களினுடைய அறிமுகம் இன்றைய தினம் உங்களுக்கு சில மாற்றமான ஏற்றமான சூழல்களை அவசியம் உண்டாக போகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பேச்சு வன்மையால உங்களுடைய நிறைய காரியங்கள்ல நீங்கள் அனுகூலத்தை தேடி வருகின்ற வெற்றியை ஏற்படுத்தி போகின்ற அனைத்து விதமான விஷயங்களும் நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. அதாவது முக்கியமான சில காரியங்களுக்காக போறீங்க, அங்க வந்து நீங்கள் பேசுகின்ற பேச்சின் தன்மையினால நடக்க இயலாத சூழலில் இருந்த காரியத்தை கூட நீங்கள் பேச்சு வன்மையால அந்த விஷயத்தை நல்ல விதமாக நடத்தி காட்டுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். நட்புகள் மேம்படுகின்ற நாளாகவும் உங்களுடைய நாணயத்திற்கு தகுந்தபடி மதிப்பு மரியாதையும் சிறப்பாக கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கலகலப்பான தன்மைகள் உள்ள தினமாகவும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்யா ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 12 இடத்திற்கு வந்துவிட்டார். அவருக்கு அதிநட்பு வீடாக இருந்தாலும் அது விரய பாவகம் அப்படிங்கிற தன்மையில நேற்றைய பொழுது சொன்ன அந்த விஷயங்கள்ல நிறைய இன்றைய தினமும் ஒத்துப்போகின்றது. இந்த புதன் வந்து திரும்ப ராசிக்குள் வரும் வரை, விரயத்திலிருந்து வெளிவரும் வரை எதிர்பாராத சில செலவுகள் அதிகரிக்கின்ற தன்மைகள் இருக்கும் அப்படிங்கறத மறந்துவிட வேண்டாம். அதே நேரத்தில் 12 பாவகம்ங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு உண்டான சூழல்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற தன்மையில அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்ற தன்மைகளும் இன்றைய தினம் மிக நிச்சயமாகவே இருக்கிறது. மாமன் வகை உறவினர்களால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. புதிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் எடுப்பதை இன்னும் ஒரு சில தினங்களுக்கு ஒத்தி போடுவது நல்லது. அப்படி அவசியமாக எடுக்க வேண்டிய முடிவுகளாக இருந்தாலும் நீண்ட நேரம் சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது நல்ல விஷயமாக அமையும். பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலைகளில் சற்று ஏற்ற இறக்கமான தன்மைகள் உள்ள நாளாக கன்னியாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த பொருளாதாரத்தில் சாதகமில்லாத சூழல்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டிய தினமாகவும் இந்த நாள் அமையும். உறவினர்களை பற்றிய புரிதல் சிறப்பாக மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல உறவினர்களின் மூலமாக கிடைக்கின்ற உதவிகளையும் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற தன்மைகளும் சிறப்பாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்தபடியான படிப்பதற்குண்டான உயரிய நிறுவனங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும்
விளையாட்டு துறையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஃபிட்னஸ் ஜிம்னு சொல்லக்கூடிய அது சார்ந்த அமைப்புகளில் செவ்வாயினுடைய காரக விஷயத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ் மற்றும் செவ்வாயினுடைய அனைத்து விதமான மருத்துவம் சார்ந்த காரக அமைப்புகளிலையும் தொழில் செய்கிறவங்களும் சரி வேலைக்கு போகின்ற அன்பர்களுக்கும் இந்த கன்னியா ராசியைச் சேர்ந்த இது போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய உயர்வான லாப சூழல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்களில் பொறுமையும் நிதானமும் கனிவும் அவசியம் தேவைப்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். நலம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுசரித்து போவது எல்லோருடனும் சிறப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக மேன்மையான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, கூடுமானவரை இன்றைய தினம் உடன் பிறந்தவர்களிடத்தில் மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற தன்மைகள் கோச்சார சூழலில் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர்களோடு மாறுபட்ட முரண்பட்ட தன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் சற்று அனுசரித்து நிதான போக்கோடு நடந்து கொள்வது உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே ஒரு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். மூத்தவர்களோ இளையவர்களோ யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களிடம் இன்றைய தினம் அனுசரித்து போவது நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் குறைபாடுகள் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற தன்மையில் மிகப்பெரிய அளவில் உஷாராக இருந்து கொள்வது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். வெளியூரிலிருந்து வந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே சொந்த ஊர் செல்லலாம் அப்படிங்கிற சிந்தனைகளும் அது சார்ந்த எண்ணங்களும் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு பொதுநல சேவை, லைன்ஸ் கிளப், இந்த வள்ளலார் சார்ந்த விஷயங்கள், இயலாதவர்கள் முடியாதவர்களுக்கு உதவி புரிகின்ற அது போன்ற அமைப்புகள் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே இன்றைய தினம் புதிய அனுபவமும் நல்ல விதமான பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயங்களின் மூலமாக மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்திற்கும் நெருக்கடிக்கும் ஆளாகி வந்த இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அந்த கடன் சார்ந்த தொந்தரவுகள் முழுமையாக நீங்குகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற தன்மையில் இந்த அலைச்சல்களை நீக்குவதற்கும் அலைச்சல்களை போக்குவதற்கும் நீங்கள் ஒவ்வொரு வியாபாரம் சார்ந்த அமைப்புகளை மேற்கொள்ளும் பொழுதும் பிரயாணம் மேற்கொள்றீங்க, வியாபாரிகளோடு ஒப்பந்தம் செய்கிறீர்கள், இது போன்ற விஷயத்தில் மிக கவனமாக உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது நல்லது. வேலைக்கு போகின்ற இடத்துல பார்த்துட்டீங்கன்னா சக ஊழியர்களிடத்துல சிறு சிறு விவாதங்களும் கருத்து மோதல்களும் தோன்றி மறையும் அப்படிங்கிற சூழலில் மிக கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிராக கோல் சொல்பவர்கள் இல்லை உங்களுடைய பெயரை கெடும் வகையிலான சில கருத்துக்களை இன்றைய தினம் உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் முன்வைப்பார்கள் அப்படிங்கிற தன்மையில உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் இன்றைய தினம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நன்மை நிறைந்த தினமாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொதுவாக எல்லா விஷயங்களிலுமே அதிகம் கவனம் தேவைப்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதே திக்பல அமைப்பிலும் மிக உயரிய நிலையில குரு சுக்கிரன் தொடர்பிலும் இணைந்து 10 இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக மேம்பட்ட சூழலாக இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியும் மேன்மையும் சாதகமான தன்மைகளும் எதையும் சமாளிக்கலாம் சாதனை புரியலாம் என்ற அனைத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச்சோடு எதிர்கொள்கின்ற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையப்போகிறது. மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண்கின்ற தன்மைகளும் மிக மேன்மையானதொரு காரியங்களை செய்து முடித்தோம் என்று பெருமை கொள்கின்ற தினமாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. வேலைக்கு போகின்ற இடங்களில் ஒரு 30 இருக்கின்ற இளைஞர்களுக்கு, விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே பணி செய்கின்ற இடத்துல உயர் அதிகாரிகளால் நல்ல ஒத்துழைப்பும்
நினைத்தபடியான சில உயர்வான சம்பவங்களும் நடைபெறுகின்ற தினமாக இருக்கிறது. வியாபாரத் துறையில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாப சூழல்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். கூடுதலாக இன்சூரன்ஸ் ஏஜென்டாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை ப்ரமோட்டர்ஸ் சொல்லக்கூடிய வீடு கட்டி அப்படியே விற்பனை செய்கின்றவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா இன்னும் ஒருபடி மேலே போய் அரசு துறையில உயர் பொறுப்பில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் உயர்வான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக நீங்குகின்ற மறைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு யாரை யாரை அதில் தெரியுமோ அவர்களோடு கலந்து அந்த விஷயத்தில் உங்களால் முடிந்த பணிகளை செய்வது உங்களுடைய நல்ல பெயரையும் புகழையும் அதிகரிப்பதற்குண்டான சூழலை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல விதமான முன்னேற்றங்களும் சாதகமான ஒரு சூழல்களும் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மிக பிரபலமானவர்களினுடைய ஆதரவு, அதாவது சமூகத்தில் மிக உயர்நிலையில் இருக்கின்றவர்களுடைய ஆதரவு, அது பொருள் சார்ந்த ஆதரவாகவோ இல்லை அறிவு சார்ந்த ஆதரவாகவோ இருக்கலாம், அந்த ஆதரவு சிறப்பாக கிடைக்கின்ற நாளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அலைச்சல்கள் நீங்குகின்ற நாளாகவும் ஆன்மீக சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் ஆதாயமான சில சூழல்களும் உங்களை தேடி வருகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கின்ற தினமாகவும், அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் நீங்குகின்ற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 5 இடத்தில் இருந்து புத்திர பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மிக மேன்மை பொருந்தி ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக அட்டமாதிபதி சந்திரனும் 10 இடத்தில் அமர்ந்திருப்பது தொழில்துறையினர் அப்படிங்கிறவங்க, அதாவது சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு எல்லாமே வெளி மாநிலம் சார்ந்த தொழில் விஷயமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் தேடி வரக்கூடிய தன்மைகள் மிக நிச்சயமாகவே இருக்கிறது. உங்களுடைய அப்பா வகை உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் முழுமையாக நீங்குகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் சார்ந்த துறைகளில் தொழில் செய்பவர்களோ இல்லை வேலைக்கு செல்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே இன்றைய தினம் உங்களுடைய உறவுகளின் தேவைகளை, அதாவது உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு சில முக்கியமான தேவைகள் உங்கள் மூலமாக ஆக வேண்டியது இருக்கிறது, அதை எல்லாமே நீங்கள் நல்லவிதமாக நிறைவேற்றி வைத்து மனம் மகிழக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையும். வாக்குறுதி எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் அடுத்தவர்களுக்கு அளிக்கும் பொழுது கவனமாக அளிப்பது நல்லது. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும், அது தொழில்துறையினருக்காகட்டும் வேலைக்கு போறவங்களுக்காகட்டும். இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு யாராக இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் அவசியம் செய்யக்கூடிய நாளாகவும், அதன் மூலமாக நிறைய சாதனைகளை மேற்கொள்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். பொதுவாகவே உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதை நீக்குவதற்குண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆய்ந்து அழிந்து அதற்கு ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில சலுகைகள் எல்லாமே சிறப்பாக கிடைக்கின்றது ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த முதலீடுகள் தொழில்துறையினருக்கு மேம்படக்கூடிய சூழல்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த முதலீடுகள் உங்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் இன்றைய தினம் மிக நிச்சயமாகவே இருக்கும். பொதுவாகவே தொழில்துறையினருக்காகட்டும் வேலைக்கு செல்பவர்களாகட்டும் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஆர்வம் மிகுதியான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு முதலீடுகள் மேம்படுகின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தேவைகளை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய வலிமை ஒரு புறம் சிறப்பாக ஸ்தான பலத்தோடு இருந்தாலும் அவர் பாவக்கிரகம் அப்படிங்கிற சூழல்ல குடும்ப பாவகம் என்று சொல்லக்கூடிய 2 இடத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வது, குடும்பம் தனம் வாக்கு இந்த 3 விஷயங்கள்லையுமே சற்று சாதகமில்லாத அமைப்புகள் நடைபெறுகிறது அப்படிங்கறது நம்ம மறுக்க இயலாது. கூடுதலாக இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே
வழக்கத்தை விட பிரியமும் அந்யோன்யமும் சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல்களும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே பணம் சார்ந்த தொழில் புரிகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே, அதாவது சிட்டு, ஃபைனான்ஸ், வசூல், கந்து, கலெக்ஷன் மற்றும் நகைக்கடை, அடகு கடை இது போன்ற அமைப்புகளில் தொழில் புரிகின்ற மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே வரவேண்டிய பாக்கிசாக்கி வசூல்கள் முழுமையாக வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிற சூழலில் திருக்கோயில் வழிபாடுகள் மற்றும் குடமுழுக்கு வைபவங்கள் இது போன்ற விசேஷங்களுக்காக நிதி திரட்டுவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். ஆன்மீகம் சார்ந்த பணியும் சமூகம் சார்ந்த பணிகளிலும் இரண்டு பணிகளிலும் இரண்டர கலந்து உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதன் மூலமாக சமுதாயத்திலும் சரி எல்லா இடங்களிலுமே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். வியாபாரிகளுக்கு வியாபார விஷயத்தில் இன்றைய தினம் சற்று மந்தமான சூழல் இருக்குது அப்படிங்கிற தன்மையில் புதிய முதலீடுகளையோ இல்லை பங்குதாரர்களுடன் முரண்படுகின்ற தன்மைகளையோ தவிர்த்து விடுவது நல்லது. வேலைக்கு போகின்ற இளைஞர்களுக்கு உத்தியோகம் நிமித்தமான, அதாவது வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் போகின்ற அந்த வெளியூர் பயணங்களின் மூலமாக சில சாதகமான விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய தந்தை வழி உறவுகளால ஆதாயம் ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில அந்த ஆதாயமான விஷயங்களை எல்லாமே ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்கொண்டு வெற்றி காணுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய சூழலும் சிறப்பாகவே இருக்கிறது. துயரம் விலகுகின்ற நாளாக, துன்பம் நீங்குகின்ற தினமாக, மகிழ்ச்சி பெருகுகின்ற தினமாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆதாயம் கிடைக்கின்ற தினமாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரியம் அதிகரிக்கின்ற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுடைய மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. கும்ப ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். இருப்பினும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மை, அவர் பாவத்துவமான சூழல்ல என்ன இருந்தாலும் அவர் சனி அப்படிங்கிற தன்மைகளில் வந்து ஜென்ம சனி சார்ந்த சூழல்களால் அவதிப்பட்டு வரக்கூடிய கும்ப ராசியில் குறிப்பாக சதயம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இந்த நாள் அமையும். வீடு, மனைவி மற்றும் மக்கள் இது சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினம் முரண்பட்ட அமைப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில் மனைவியோடும் சரி, நண்பர்களோடும் சரி, தொழில் சார்ந்த பங்குதாரர்களோடும் மிகப்பெரிய அளவில் பொறுமையோடும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்களால சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும், அவர்களால மனவேதனைகள் ஏற்படும் அப்படிங்கிற தன்மைகளால் கூடுமானவரை அவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து அவசியம் பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும், கடன் கொடுத்தவர்கள் ஏதாவது ஒரு சூழலில் வந்து உங்களிடம் சில இடக்குமிடக்கான ஒரு சில கேள்விகளை கேட்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் கோபிக்காமல் அவர்களோடு நிதானமாக பேசுவது சாதகமான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொழில்துறையினருக்கு ஏற்படும் அப்படிங்கிற சூழலில் அப்பொழுது ஆரோக்கிய குறைபாடுகளோ அலைச்சல்களோ அதிகரிக்கும்ங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. மிக சிக்கலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். ரிஸ்கான விஷயத்திலெல்லாம் போய் இறங்கி என்னால் முடியும் நான் சாதிச்சிருவேன்னு எந்த காரணத்தை கொண்டும் இறங்க வேண்டாம். ஜென்மச்சனி நடைபெறுகின்ற சூழலில் உங்களுடைய செயல்பாடுகளில் சுணக்கமும் காரிய அனுகூலம் இல்லாத தன்மை ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. சந்தேக உணர்வுகளால் அடிக்கடி குழப்பம் உண்டாகும் அப்படிங்கிற தன்மையில் எந்த விஷயமாக இருந்தாலும் தீரத்தெளிய ஆராய்ந்து ஒருவர் மேல் உள்ள குற்றங்களை நீங்கள் கண்டுபிடிப்பதே நல்லது. எடுத்தவுடன் சந்தேகிப்பது அவர்களுடனான உங்களுடைய உறவு முறைகளை பாதிக்குங்கிறதுனால கவனமாக இருப்பது சிறப்பு. வேலை நிமித்தமான கோப்புகளில் கையெழுத்திடும் பொழுது இந்த ராசியைச் சேர்ந்த உயர் பொறுப்பில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே மிகுந்த கவனமாக அந்த கோப்புகளில் கையெழுத்திடுவது நல்லது. ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது, அதன் மூலமாக உங்களுடைய பெயர் கெடும் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் தெளிவாக செயல்படுவது நல்லது. சலனம் நிறைந்த நாள் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே விவேகமும் பொறுமையும் அதிகம் தேவைப்படுகின்ற தினமாக கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அவசியம் பொறுமை தேவைப்படக்கூடிய தினமாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் உண்டாகக்கூடிய நாள்ங்கிறதுனால தெளிவாக இருக்க முயற்சிப்பது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும்.
மீன ராசி அன்பர்களே, பொதுவாக இன்றைய தினம் உங்களுடைய ராசியினுடைய 5, 6 மற்றும் 7 பாவகங்களில் உங்களுக்கு யோகம் புரிகின்ற ராசியின் நட்பு கிரகங்கள் வரிசையாக அமர்ந்திருக்கின்ற இன்றைய சூழல்ல அந்த பாவக ஆதிபத்திய விஷயங்கள் சிறப்படையும் அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைகளினுடைய தேவைகளை அறிந்து புரிந்து அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை வாங்கி கொடுத்து மனம் மகிழ்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. அவர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களை மகிழ்விக்கின்ற நீங்களும் மனமகிழ்கின்ற தன்மைகள் இன்றைய தினம் நிரம்பவே இருக்கிறது. வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் அப்படிங்கிற தன்மையில மனைவி மூலமாகவோ மனைவி வகை உறவுகள் மூலமாகவோ சில சாதகமான சூழல்களும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டில் ஏற்கனவே பழுதாகியிருக்கின்ற வாகனங்களை அந்த பழுதுகளை சீர் செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்து இழுபறிகள் நீங்கி சுபகாரிய விஷயங்கள் நல்ல விதமாக ஈடேறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில் அவர்களின் மூலமாக பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. வேலையாட்களினுடைய ஒத்துழைப்புகள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தொழில் நிறுவனம் வைத்து நடத்துகின்றவர்களுக்கு நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கோ இது சார்ந்த வியாபார சூழல்களை பெருக்குவதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் மேம்பட்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் அப்படிங்கிற தன்மையில் இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு விதவிதமான மனதிற்கு பிடித்தமான பொருள்களை எல்லாமே வாங்கி மகிழ்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. போட்டிகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த ராசியைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதில் வந்து விளையாட்டு போட்டியோ கல்வி சார்ந்த போட்டிகளோ கலை சார்ந்த போட்டிகளோ எதுவாக இருந்தாலும் அதில் ஈடுபடும் பொழுது முழுமையான வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் உங்களுடைய முயற்சிகள் மேம்படுகின்ற மகிழ்ச்சியான தினமாகவும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திப்புகள் மேன்மை கொடுக்கின்ற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆசைகள் தோன்றுகின்ற நாளாகவும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு வழக்கத்தை விட மகிழ்ச்சியான தன்மைகளும் சூழல்களும் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது.